ஸோ அடுத்து வந்தானே கஷ்டப்படுறேன் அதுக்கு என்ன அதுக்கு அதை பற்றி எனக்கு என்ன கவலை ஸோ நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு ஒரு காலத்தில் அந்த துன்பம் நம்மிடமும் வந்து சேரும் அப்போ தான் நம்ம திருந்துவோம் அப்படி திருந்தாத ஆட்கள் உண்டு அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை பட் அப்பவும் திருந்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புன்னு இருக்கு பாருங்கள் அது எப்போனா நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு நடக்கும் எதுக்கு அந்த ஒரு தன்மை ஸோ அது இப்படி இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்துலையும் கவனமாக இருந்து அக்கறையாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் அழகான ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஒரு ஊரில் கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பொண்ணை விவரம் தெரியாத அளவுக்கு சின்ன பொண்ணு கிடையாது பட் சின்ன பொண்ணு ஸோ இந்த கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எது மேலேயும் ஒரு பெரிய ஒரு அக்கறையோ ஒரு ஞாபகம் வச்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு அவசியமாக தோணலை தான் தனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு இருக்கா ஒரு நாள் வந்து படுக்கையில் படுத்துக்கிட்டு அப்படியே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க தாத்தா வந்து கூப்பிட்றாரு கீதா இங்கே கொஞ்சம் வாமா கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு காதில் உழுகுது ஆனால் அதை கண்டுக்காமல் அந்த பாட்டு புத்தகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னொன்று வெளியே வந்து வெயில் ரொம்ப இருக்குது போகிறதுக்கு விருப்பம் இல்லை இவர் வேற கத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளப்பாட்டுக்கு விஷம் பட்டு தாத்தாவாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து அந்த கீதாவுனுடைய அம்மா வந்து என்ன சொல்லிடுறாங்க அந்த அவங்களுடைய மருமக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க தாத்தா அப்படி கூப்பிட்டே இருக்கார்ல உனக்கு காது கேட்கலையே எந்திரிச்சி போகும்போதில் என்னென்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வேற வழியில் அம்மா அம்மா கிட்ட இருந்து டோஸ் வந்துருச்சு உடனே கிளம்பி அந்த தாத்தா கிட்டே என்ன தாத்தா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா இந்த காசு நீ போய் எனக்கு தலைவலிக்கு கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வைக்கிறார் இது அப்படியே போகுது கரெக்டாக போக நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பலகரக்கடையும் ஒன்று பார்த்துருது அதெல்லாம் அழகாக நல்லா குலாப் ஜாமூன் லட்டு எல்லாம் இருக்குது இப்போது அதை பார்த்தது தான் கூட தாத்தாக்கு மருந்து வாங்க வந்தோம் அப்படிங்கிற அந்த புள்ளை முழு முழுக்க முழுக்க மறந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பலகாரத்தை அந்த இருக்கிற காசில் அந்த பலகாரத்தை வாங்கி அதை சாப்பிட்டுருக்கிற நேரத்துலையுமே தன்னுடைய ஒரு தோழியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா இப்போ ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிட்டு திருப்பி எப்படி வீட்டுக்கு போகும்பொழுது அதுக்கு ஞாபகம் வந்தது தான் ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அது சாயங்கால நேரம் வரைக்கும் அது பண்ணிடுது அந்த இடத்துல மருந்து கடையை பூட்டிகிட்டும் போயிடுறாங்க ஓ தாத்தாக்கு இப்படி ஒரு நிலைமை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறா தாத்தா வந்து தலைவலியோடவே ஒன்று உன்னை நம்பிட்டு ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லி அவர் அப்படி கஷ்டப்பட்டு அப்படி இருக்கார் அடடா இப்படி ஆகி போச்சே தாத்தாக்கு அப்படின்னு அது வருத்தப்பட்டாலுமே திருந்துச்சா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை அந்த பிள்ளை என்ன பண்ணுதோ அந்த பிள்ளைய அந்த வேலைப்பாட்டுக்கு அதை பார்த்துட்டே இருக்குது அடுத்தது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தங்கிக்கு வந்து மதிய மதிய வேலை உணவு அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு வரதுக்காக அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த லன்ச் பாக்ஸை கொடுத்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க கரெக்டாக போகும்பொழுது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கஸ் போட்டிருக்காங்க நேரம் அந்த சர்க்கஸ்குள்ளே பூந்துருச்சு பூந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராட்டனம் அது இதில் விளையாண்டு அப்படியே நேரத்தை கழிச்சிட்டு சாயங்கால நேரம் தனக்கு பசி எடுக்கும் பொழுது தான் தங்கையில் அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்கிறதாகவும் தான் தங்கச்சிக்கு அந்த சாப்பாடு கொடுக்க போகிறதுமே அதுக்கு ஞாபகம் வந்தது ஓகே சாயங்காலம் ஆயிடுச்சு இந்நேரத்துக்கு அவள் ஸ்கூல்லேருந்தே வந்திருப்பாள் ஸோ இன்றைக்கே அவள் பட்டினியாக தான் கிடந்து அந்த இது காலத்தை கழிச்சிருப்பான்னு சொல்லி நேராக திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா ஸோ இது இது ஒரு அடுத்து அடுத்தது அவங்க அப்பா உன்னுடைய ஷேர்ட்டை தேய்க்க சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த பிள்ளையும் பொறுப்பை அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜன்னலில் எட்டி பார்த்தா அழகாக ஒரு பழ வண்டி ஒன்று போகுது அப்போ அந்த பழத்தை பார்த்தோன்னா அழகாக நல்லா மாம்பழமெல்லாம் அந்த இடத்துல இருந்தோன்னே என்ன பண்ணிடுது அந்த அயன் பாக்ஸ் அப்படியே விட்டுட்டு நேராக அந்த மாம்பழத்தை வாங்குறதுக்கு போயிட்டு மாம்பழத்தை வாங்கி நல்லா அப்படியே ருசி ரசித்து சாப்பிட்ருக்கும்போது ஆப்வியஸ்லி இங்கே என்ன ஆகிருப்போது நல்லா சட்டை தீஞ்சு போய் கீழே இருக்குது துணியெல்லாம் அப்படி கரிஞ்சு வர அளவுக்கு ஆகிடுச்சு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா சட்டை எடுத்து பார்த்தா ஒரே ஓட்டேன்லி அவங்க அப்பாவுடைய நாள் அன்னைக்கு விலங்கின நாப்பில் தான் இருந்துக்கும் செம்ம டென்ஷன் ஆனால் ஒன்றும் பண்ணல ஒரு வாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இப்படியே இந்த நாள் வந்து போயிட்டே இருக்கு இந்த பிள்ளைக்கு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க எதுவும் திருந்தின மாட்டே காணும் இது இப்படியே அந்த நாள் பூரா அந்த காலம் பூரா அப்படியே ஓட்டிகிட்டே இருக்குது ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து இந்த கீதா புள்ளை வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி குதிச்சு சிரிச்சு ஜாலியாக வருது என்னம்மா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களை ஒரு பிக்னிக் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அதனால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சாப்பாடை சமைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோன்னா நான் வந்து சாம்பார் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அம்மா நீ வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பேர் போகுதாக இருக்கும்ல எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் சரி பரவாயில்ல காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நான் உனக்கு வந்து செஞ்சு தரேன் நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அன்றைக்கி ராத்திரி பூரா அந்த பொண்ணுக்கு தூக்கமே இல்லை காலையில் எப்படி போகிறோம் பிக்னிக் போகிறோம் சாம்பார் கொண்டு கொடுக்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்து பாராட்டி நமக்கு ஒரே பேர் புகழ் கிடைக்குன்னு ஒரே கனவுலையே அந்த புள்ள அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா காலையில் அவங்க அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரத்தில் எழுந்திரிச்சு காய்கறி எல்லாம் நறுக்கி அந்த குழம்பெல்லாம் எல்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் கிடஞ்சிட்டு இருக்கும்பொழுது இந்த புள்ள அப்போவே முழிச்சிட்றா முழிச்சுட்டு அம்மா வந்து இந்த சட்டியில் எப்படி கிடஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கா அவளுக்கு ஒரே கற்பனை அப்போது கரெக்டாக கால பொழுதும் வந்துடுது அவங்க அம்மா எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டாங்க சமைச்சி முடிச்சுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நான் இன்னும் இதில் உப்பு போடலை நான் கோயிலுக்கு போகணும் எனக்கு நேரமாச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு கைகள்லாம் கழுவிட்டு வரதுக்குள்ளே இந்த சாம்பார் சுண்டி இருக்கும் நீ வந்து அஞ்சு டீஸ்பூன் இதில் வந்து உப்பு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போயிட்டு வரேன் கவனமாக மறக்காமல் இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க போகும்பொழுது அந்த இடத்துல பாட்டி வந்து இந்த பிள்ளையும் சரி சரி அப்படின்னு இது பண்ணிடுது அந்த பொண்ணு இருக்காதுல அந்த பொண்ணுனுடைய மாமியார் அவங்க மாமியார் என் மருமக தான் திருதுவானே தெரியலையே இவகிட்ட போயா சொல்லிட்டு போகிறா இவ எங்கே போய் ஞாபகம் வச்சு இதை போட போகிறா சரி அவகிட்ட நேரடியாக சொல்ல வேண்டாம் நம்மளே போட்டுருவான் கடைசியில் அவ போட்ட மாதிரி அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய் அஞ்சு டீஸ்பூனு அள்ளி போட இந்த மருமக சொன்ன விஷயத்த மாமியாருக்கு மட்டும்தான் கேட்டுதா இல்லை மாமனாருக்கும் கேட்டது இந்த இந்த மருமகம் இன்னுமே திருந்தாமல் இருக்குது அன்னைக்கு தலைவலியில் நாம் பட்ட போடு இது இந்த உப்பு வேறு போடாமல் கொண்டு போகணுமான்னு இவரும் போய் ஒரு அஞ்சு டீஸ்பூன் உப்பை போட கரெக்டாக இந்த பிள்ளையோட தங்கச்சி இந்த விஷயத்த கேட்டு அன்னைக்கு எங்கள் அக்கா தானே பட்னி போட்டால் இதுலேயும் உப்பு போடுறதுக்கு என்ன ஞாபகமாக வச்சுருப்பான்னு அந்த புள்ள ஒரு அஞ்சு டீஸ்பூன் உப்பு போட இவங்க அப்பாவுக்கு சட்டை ஞாபகம் வரும் அவர் ஒரு அஞ்சு டீஸ்பூனை போட இதிலிருந்து ஒரு இந்த தம்பி ஒரு அண்ணன் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கும் இந்த ஒரு விஷயத்த இவன் எங்கே போய் போட்டிருக்கு போகிறான்னு சொல்லி அந்த பையனும் போய் அவர் அஞ்சு டீஸ்பூன் உப்பை போட இது எல்லாமே யார் பண்ணுனதும் ஒரு ஒருத்தருக்கு தெரியல இந்த கீதாவை என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொன்னால் இது யார் உப்பு போட்டதுன்னு தெரியல அன்னைக்கேன்னு பார்த்து அவள் வந்து அந்த அம்மா சொன்ன விஷயத்தை அவள் மறக்கவே இல்லை ஏன்னா தனக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது அது மறக்கிறது இல்லை அடுத்த ஒரு பிரச்சனை என்ன தான் நமக்கு அவசியம் அனாவசியமாக தோணுது இந்த புள்ளையும் ஒரு அஞ்சு டீஸ்பூனை போட்டு நல்லா கிண்டி எல்லாம் கரெக்டாக வந்தோடனே அவங்க அம்மா வந்தோடனே எல்லாம் உப்பு போட்டாச்சோடனே போட்டாச்சு போட்டாச்சு அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லி எல்லாம் அந்த பாத்திரத்தில் நல்லா போட்டு அடுக்கி கொடுத்துட்றாங்க எல்லாம் பிக்னிக் போகிறாங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தாயிருது மத்தியான நேரம் ஆகுது பசி சும்மா கில்லுது அப்படியே எல்லாம் அவங்கவுங்க கொண்டு வந்து அந்த சப்பாத்தி இட்லி தோசை சும்மா சொல்லுவோமே எல்லாம் அந்த எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சாம்பாருக்காக ரெய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் கீதா போய் கரெக்டாக எங்கள் அம்மா வச்ச சாம்பார் இப்படி சூப்பராக இருக்குமா அப்படி இப்படின்னு ஒரே பெருமை பேசிட்டு எல்லாம் சட்டி கலந்து உள்ளே எடுத்து ஊற்றி எடுத்து வாயை வச்சா எல்லோரும் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பேர் அஞ்சு டீஸ்பூன் இதை போட்டிருக்கிறாங்க அப்படியே என்ன இங்கே கடலே வந்து இந்த சாம்பார் ரூபத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாந்தி எடுக்க எல்லாம் தண்ணியை கொடு தண்ணியை கொடுன்னு எல்லாம் ஓட என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அன்றைக்கி நாள் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு அவுட்டு கம்ப்ளீட்டாக அன்றைக்கி சாயங்காலம் அந்த புல் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே வர்றாள் உங்கள் அம்மா பார்த்தோன்னா ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வர என்னாச்சு சம்பர் நல்லா இருந்ததா என்ன சொன்னாங்க பிக்னிக் எப்படி இருந்ததுலாம் கேட்க அதுக்கு மேலே அந்த பிள்ளைனால் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லோரும் உப்பு உப்பு யார் போட்டது இத்தனை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுகு அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகாச்சு வந்துடுது உப்பு யார் போட்டா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுட்டு இவ்வளோ அழுகாச்சி வந்தோன்னே டக்குனு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க யார் தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சி அவங்க அப்பா எல்லோரும் நான் தான் நான் போட்டேனே நான் போட்டனே நானும் போட்டனே நானும் போட்டனேன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்க்குறாங்க எதுக்கு எல்லாரும் போட்டிங்க அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு மொத்தமாக சொல்கிறாங்க இவ ஒரு அக்கறை இல்லாத கழுதை இவகிட்ட போய் நீயும் சொல்லிட்டு போனால் இவன் போட மாட்டான் மறந்துடுவான்னு நினச்சிட்டு நாங்கள்லாம் போட்டேன் எங்களுக்கு தெரியாது ஒரு ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு ஒருத்தர் போட்டது ஸோ எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு அக்கறை இல்லாதவ அப்படிங்கிற அந்த ஒரு இது இப்போ இது பண்ணதுனால இவங்க வந்து அதை போட்டுவிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னொன்னா இவ ஒரே அழுகாச்சு இந்த பொண்ணு கீதா அப்போ அவங்க அம்மா பக்கத்தில் கூப்பிட்டு சாந்தமாக சொல்கிறாங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்தியா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நீ இன்னும் அக்கறை இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் இவங்க இருக்காங்க அதற்கு உண்மையும் கூட ஏன்னா நீ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்க அடுத்தவங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டாலோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டாலோ நீ எந்த வேலையுமே செய்கிறதில்ல செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உன்னுடைய தேவை என்னமோ அதை மட்டும்தான் நீ பார்த்துட்ருக்கேன் இதனால உன் மேலே யாருக்குமே எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் வர்றதில்ல இது வந்து என்ன ஆகி போச்சு கடைசியில் அது உனக்கே ஒரு ஆபத்தாக வந்து முடிஞ்சு போச்சு பார்த்தியா அவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது உனக்கே அது ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருச்சு பார்த்தியா ஸோ இந்த ஒரு நிலைமையை நீ வந்து மாற்றிக்கிட்டே திருத்திக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நீயும் நல்லா இருக்கலாம் உன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கலாம் இல்ல இனிமேல் நீ நல்லா இருப்பியா நல்ல பொண்ணாக இருப்பியா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை அழுதுட்டு இப்படி இருந்துட்டு சரி சரி இனிமேல் நான் கன கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து அந்த பொண்ணு வந்து எந்த விஷயத்தையும் மறக்காமையும் தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்பில் இருந்து மீண்டும் எல்லோரும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதில் கவனமாக அந்த வேலையை செஞ்சு தன்னுடைய ஆயுட்காலத்தை செல்வ செழிப்பாகவும் சீராகவும் கழித்ததாக கதை அப்படிங்கிறது முடியுது ஸோ இதுதான் கதை பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கே சொல்லலாம் தப்பு இல்லை ஸோ உதயகரமாக இருந்திருக்கும் அந்த கதை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து எழுதிருங்கள் நான் உங்களுக்கு திறந்து பணி நன்றி வணக்கம் கச்சிவேல் கத்திவேல் கச்சிவேல்